பேசு தமிழா பேசு வழங்கும் சனாதன தமிழர் சங்கமும் 2023 நாள் 17/9/2023 ஞாயிறு. நேரம் காலை 8:44 மணி முதல். இடம் செட்டிநாடு வித்யாஷ்ரம், எம்ஆர்சி நகர், சென்னை. பெரும் வணிகர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் 2000 டன்னுக்கு மேல் கோதுமை இருப்பு வைக்கக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் சில மாதங்களுக்கு முன்பு கோதுமை விலை அதிகரித்ததை தொடர்ந்து விலை குறைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. அதன் ஒரு பகுதியாக கோதுமை பதுக்கலை தடுப்பதற்காக பெரும் வணிகர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அதன்படி கோதுமை மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் பெரும் வணிகர்கள் அதிகபட்சமாக 3000 டன் கோதுமையே இருப்பு வைத்திருக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் கோதுமை விலை குறைந்தது. ஆனால் சில நாட்களாக மீண்டும் கோதுமை விலை அதிகரித்து வருகிறது. எனவே கோதுமை இருப்பு வைக்க மத்திய அரசு மீண்டும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய உணவுத்துறை செயலர் சஞ்சீவ் சோப்ரா கூறுகையில், கோதுமையை சிலர் தேவைக்கு அதிகமாக இருப்பு வைத்து கொண்டு நாட்டில் செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி தேவையில்லாமல் விலைவாசியை உயர்த்தி வருகின்றனர். கோதுமையின் சமீபத்திய விலை உயர்வை கருத்தில் கொண்டு இருப்பு வரையறைகளை ஆய்வு செய்தோம். அதன் அடிப்படையில் பெரும் வணிகர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்கள் அதிகபட்சமாக 2000 டன் வரை கோதுமையை இருப்பு வைத்துக் கொள்ளலாம். நாட்டில் கோதுமை போதுமான அளவு இருப்பு உள்ளது. செப்டம்பர் 14 நிலவரப்படி அரசு கழகங்களில் 202 லட்சம் டன் இருக்க வேண்டும் என்ற நிலையில் 255 லட்சம் டன் கோதுமை கையிருப்பு உள்ளது என்று தெரிவித்துள்ளார்.